ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எபிசோடில் ஒரு த்ரில்லிங்கான பைக் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம பைக்கில் அதுவும் காட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம கோபால்சாமி வேட்டாளர் இருக்க கோயிலை பார்த்தோம். அந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஜேர்னியாக கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரூட் பார்த்தீங்கன்னா கோபால்சாமி வேட்டா, அங்கேருந்து வந்து பந்திப்பூர் ஃபைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் அங்கேருந்து முதுமலை டைகர் ரிசர்வ். நம்ம இன்றைக்கி வீடியோ என் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில் இருக்க தெப்பக்காடு ரிசர்வேஷன் சென்டரில். நம்ம ஒன்ஸ் வந்து கோபால்சாமி வேட்டாலேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் பந்திப்பூர் கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பந்திப்பூர் சஃபாரி பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வந்து ஜங்கல் லாஜஸ் ரிசார்ட்ஸ்னு ஒரு இது இருக்கும், ரிசார்ட்ஸ் இருக்கும். அது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் நடத்துறது. அதை தாண்டிங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட் வரும், பந்திப்பூர் செக் போஸ்ட் வரும். ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபோட்டோ பெருசாக எடுக்கல. நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிருக்கிறது நம்ம எபிசோட் டூவில் சொல்கிற மாரி இது வந்து NH 181. இந்த NH வந்து உங்களுக்கு குண்டல்பேட்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது. ரூட் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் அதோட ரூட் நான் வந்து லிங்க் பண்ணி விட்றேன். அதேமாரி இந்த NHல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டிராஃபிக் வந்து ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவினிங் வந்து உங்களுக்கு 9 PM மார்னிங் 6 PM வரைக்கும் இந்த ரோடு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து க்ளோஸ்டு. ஒரு 2 KSRTC பஸ்ஸு மட்டும்தான் இந்த ரூட்டில் அந்த டைமில் போகும். அதை தவிர மற்ற எந்த வெஹிக்கிள்ஸுமே போகாது. என்ன ரீசன் அப்படின்னா அனிமல்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இந்த ட்ராவலில் வந்து Insta360லேயும் வந்து சில வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்திருந்தோம். ஈவன் போன எபிசோடில் அதை கோபால்சாமி பேட்டா கோயிலுக்கு போயிருந்தபோதுமே அந்த கோயில் அவுட்டர்லாம் வந்து அந்த Insta360 வச்சு தான் எடுத்திருந்தோம். அந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது கூட உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது பைக்கில் பைக்கோட ஃப்ரண்ட்டு அதேமாரி பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துரும். நம்ம அதுக்கேற்ற மாரி எடிட் பண்ணி நம்ம நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிற இந்த செக்ஷன் வந்து பைக் ரைடுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம பந்திப்பூர் செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் முதுமலை போகும்போது ஒரு இடத்துல வந்து ரெண்டு ரோடு வந்து பிரியும். அது ஆக்சுவலாக வந்து ஒன் வே மாதிரி. நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுற மாரி வருவோம். மேலே கொஞ்சம் வந்து எலிவேஷன் போகிற இடம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சில ஹேர்பின் பென்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி மேலே போகிற மாரி இருக்கும். இந்த ஹேர்பின் பென்ஸ்லாம் க்ராஸ் பண்ணி பைக்கில் போகிறதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பைக் டிரைவுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு சவுத் இந்தியாவிலே பைக் ரைடுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனிக் ரூட்டுன்னு இந்த ரூட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பாறை அப்புறம் வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற ஸ்ட்ரெச் நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கூர்க், மைசூர்லேருந்து கூர்க் போகிற ரூட்டு, அப்புறம் நீங்கள் உடுமலைலேருந்து மூணார் போகிறது, இதெல்லாமே வந்து உங்கள் பைக் ரைடுக்கு வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். நீங்கள் இந்த சொன்ன ரூட்ஸில் வச்சு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைகர் ரிசர்வ் உள்ள இல்லை நேஷ்னல் பார்க் உள்ள கார்லேயோ இல்லை பைக்லேயோ ட்ராவல் பண்ண மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வழியாக ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான இடம்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்தமாரி ட்ராவல் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக ப்ரையராக பிளான் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஒன்ஸ் அந்த ஹேர்பின் பென் செக்ஷன்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்த ஒன் வேக்கான ரோடு வந்து முடிகிறதுக்கான இடம் இந்த இடத்துல தான் வந்து கீழே இறங்குறதுக்கான ஒன் வேயும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த முன்னாடி வர கார் வந்து தப்பாக ஒன் வேயில் வர ட்ரை பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஸ்லோ பண்ணோம். பட் அவங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த லாரி முன்னாடி போகுதுல்ல, அங்கே ரைட் எடுத்துகிட்டு கீழே இறங்குறது தான், கீழே இறங்குறதுக்கான ஒன் வே. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும். அது ஏன் அப்படிங்கிறத எபிசோட் போக போக நான் சொல்கிறேன். நம்ம முன்னாடி போகிற கார் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க. ஏதோ வைல்ட் அனிமல் சைட்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்லோ பண்ணியிருக்காங்க, அதனால் நம்மளும் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு ஸ்லோ பண்ணி பார்த்தோம். அந்த அனிமல் வந்து காட்டு பண்ணி, அதாவது இங்கிலீஷில் வந்து வைல்டு போர்ன்னு சொல்லப்படுற அனிமல்ங்க. இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி க்ராஸ் பண்ணி வந்தபோது எங்களுக்கு வந்து சைடில் வந்து மான்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். மான் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிட்டுருந்தோம். கண்டினியூ பண்ணி போகும்போது நமக்கு வந்து இந்த வெல்கம் டு பந்திப்பூர் அப்படிங்கிற சைன் போர்டு வந்துச்சு. இங்கே இந்த சைன் போர்டு பக்கத்துலாம் வந்து பந்திப்பூர் சஃபாரி புக்கிங் பாயிண்ட் முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது கோர் ஏரியாவில் இருக்கிறதுனால, டைகர் ரிசர்வோட கோர் ஏரியா இருக்கிறதுனால புக்கிங் சென்டரை வந்து செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் வச்சுட்டாங்க. பட் ஸ்டில் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸ்லாம் இங்கே தான் இருந்துச்சு. உங்கள் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து வைக்கிறது, கும்கி யானையெல்லாம் வைக்கிறதுக்கு வராங்க இடம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குறக்கான குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதை தாண்டி நாங்கள் வெளில வந்தபோது இந்தமாரி ரோட்லேயே வந்து ஒரு சிங்கிள் மான் நின்றுட்டு இருந்துச்சு பக்கத்தில். இருந்தனால அப்படியே வீடியோ எடுத்துட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னி கண்டினியூ பண்ணோம். அந்த மான் பார்த்துட்டு அப்படியே நம்ம முன்னாடி வந்தபோது நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு மயில் இருந்துச்சு. இந்த ரூட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தமாரி மான் மயில் அப்படிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு யானை சைட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து புலியை கூட பார்க்கலாம். அகெயின் இது வந்து இப்போ நம்ம கிராஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து அனிமல்ஸோட இடம். ஸோ வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பியூர் லக்கு தாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் பார்க்கலாம். இந்த பந்திப்பூர் வனவீர் தேசிய பூங்கா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா வந்து 1931. இது வந்து அப்போ இருந்த மைசூர் ராஜா, அவர் பேர் வந்து கிருஷ்ணராஜா வடையார் IV அப்படிங்கிறவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போ அதோடய பேர் பார்த்திங்கன்னா வேணுகோபாலா வைல்ட் லைஃப் பார்க். நம்ம போன எபிசோடில் பார்த்த கோபால் சாமி பேட்டாவில் இருக்க கோயிலில் இருந்த கடவுள் பேருமே வேணுகோபால் தான். இது ஜஸ்ட் மியர் கோஇன்சிடென்ஸாக இல்லை அதனால தான் அந்த பேர் வச்சாங்களா அப்படின்னு தெரியல. தென் ஒரு 40 இயர்ஸ்க்கு வந்து இது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இயர் 1973 இந்திரா காந்தி வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக இந்தியாவில் இருக்க டைகர் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்போ வந்து இதை பந்திப்பூர் டைகர் ரிசர்வாக ரீநேம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எபிசோட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரோடு ட்ராவல் பண்ணும்போது நிறையா ஸ்பீட் பிரேக்கர் வருங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஸ்பீடை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து இந்த ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருந்தாலும் அனிமல் கிராசிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவர் ஸ்பீடிங் பண்ணி அனிமல்ஸ்க்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பீடை ரெகுலேட் பண்ணி போகணுங்கிறதுக்காகவும் இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து இந்த ரூட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 ஆச்சுங்க. சன் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஒரு 3:00 போல் நம்ம கோபால்சாமி பேட்டாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 4:30 ஆச்சு. இப்போ நம்ம வந்து கர்நாடகாவோட செக் போஸ்ட்கிட்ட வந்துட்டோம். இதுதான் வந்து கர்நாடகாவோட செக் போஸ்ட்டு. இதை தாண்டிங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துடும். இங்கே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. நம்ம அதை செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜேர்னி நம்ம க்ராஸ் கண்டினியூ பண்ணும்போது இந்தமாரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நிறையா கருப்பு கருப்பாக தெரியும். இது நம்ம எபிசோட் 2-3 ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது வேறு ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஃபாரஸ்ட் ஃபயர். உங்களுக்கு சம்மர் டைமில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அன்மிட்டிகேட்டடாக கண்ட்ரோல் இல்லாமல் போகிறத தடுக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே சம்மர் டைமுக்கு முன்னாடி இந்தமாரி இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபயர் இன்டியூஸ் பண்ணி அவங்களே அணைச்சிருவாங்க. இது வந்து உங்களுக்கு சம்மர் டைமில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் ரொம்ப வேகமாக பரவுறது தடுக்கும். அதுக்காக ஓட்டை முடி டிரைவர்
பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட எல்லை வந்து கர்நாடகா செக் போஸ்டோடய முடிஞ்சிருங்க. ஒன்ஸ் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் ஆனோடனே இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது எல்லாமே முதுமலை டைகர் ரிசர்வோட ஏரியா தான். இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து அதோட பவுண்ட்ரி வந்து ரெண்டு ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுது. ஒன்று வந்து கேரளா ஸ்டேட்டில் இருக்க வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியோட, இன்னொன்று வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட. இது மூணும் சேர்ந்து, இது இல்லாமல் வந்து நாகர்கோவில் இருக்க கபினியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருடம் பார்த்திங்கன்னா 1986. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு க்வெஷ்சன் என்னென்னா, சவுத் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் வந்து உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதற்கான விடையை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து தெப்பக்காடு ரீச் பண்ணிட்டோம். நம்ம பந்திப்பூரில் வந்து சஃபாரி ஸ்கிப் பண்ணிட்டு வரதுக்கான மெயின் ரீசன் வந்து முதுமலையில் இருக்க எலஃபேண்ட் கேம்ப் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான். இந்த எலஃபேண்ட் கேம்போட டைமிங் வந்து 5:30 PM 6 PM வரைக்கும். மற்ற சஃபாரி டைமிங்கு நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது தான் வந்து இந்த சஃபாரிக்கான டாரிஃப். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தமாரி டிராவல் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.